மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ரெண்டு பேருமே வந்து நிவாரண உதவி அப்படிங்கறத வழங்க போறாங்க இப்ப தமிழ்நாடு தரப்புல பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து வைப்பு நிதியா வைக்கிறதா சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசு ஆகும் பொழுது அந்த குழந்தைகள் அந்த அமௌண்ட் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் இதுவே மத்திய அரசு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயசு ஆகும் பொழுது பத் பத்து லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அரசு அப்படிங்கிறது மாசம் மாசம் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிற அவங்க டேரெக்டா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செலுத்துறதா சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அரசு விடுதிகளில் வந்து இல்லாம பாதுகாவலருடைய ஆதரவோட வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து மாசம் மாசம் மூவாயிரம் ரூபாய் பதினெட்டு வயசு வரைய கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அவங்க தங்குறதுக்கு உண்டான செலவுகள் படிக்கிறதுக்கு உண்டான செலவுகள் எல்லாமே வந்து தமிழக அரசை ஏத்துக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுல இருந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க உடனடியா வந்து மூணு லட்சம் அப்படிங்கிறது வந்து இந்த கொரோனா நாளா பாத்தீங்கன்னா தாய் அல்லது தந்தைகளை இருந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா வந்து தாய் அல்லது தந்தைக்கு உடனடியா வந்து மூணு லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு அவசர உத்தரவு அப்படிங்கறத பிறப்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க